வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இலங்கை இந்திய கப்பல் சேவை முழுமையான விபரம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமர்த்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். காங்கேசன்துறை மற்றும் காரைக்காலிடையே கப்பல் சேவை ஆரம்பிக்க இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக படகு சேவையை முன்னெடுக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை மற்றும் காரைக்காலிடையே 4 மணி நேரங்களை கொண்ட இந்த படகு சேவை மே 15 அளவில் ஆரம்பமாகும். காரைக்கால் துறைமுகத்தின் ஒப்புதலுக்காக தற்போது காத்திருக்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் சேவையில் பணியாற்றவுள்ள கப்பல் கேப்டன் மற்றும் 6 பணியாளர்கள் அனைவரும் இந்தியர்கள் ஆவார். கப்பல் சேவை இந்திய கொடியின் கீழ் நடத்தப்படும். சேவையில் ஈடுபடவுள்ள கப்பல் சிங்கப்பூரிலிருந்து குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சர்வதேச கடல்சார் தர நிர்ணயங்களை கொண்டது எனவும் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பயணிகள் கப்பல் சேவை கட்டணமாக $50 மற்றும் வரி வசூலிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 120 முதல் 150 பேர் வரை பயணிக்கக்கூடிய இந்த கப்பலில் பயணிக்கும் பயணிகள் தலா 100 கிலோ வரையுள்ள பொருட்களை கொண்டு செல்ல முடியும். இந்த படகில் பயணிகளுக்கான உணவகம் ஒன்றும் இயங்கும். கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு வரி இல்லாத பயணிகள் சேவையை முன்னெடுக்க இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை படகு சேவையை தொடங்குவதற்கு தேவையான அனுமதியை இலங்கை அரசு ஏற்கனவே வழங்கியுள்ளது. படகு சேவையை தொடங்குவதை இந்தியாவை என இலங்கை துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை கப்பல் சேவையை தொடங்குவதற்கு ஏதுவாக காங்கேசன்துறை துறைமுகத்தில் சுங்கம், குடிவரவு, திணைக்களம் ஆகியவற்றுக்கு தேவையான கட்டணங்களை அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் இடம்பெற்று வருகின்றன. பயணிகள் தங்குவதற்கு வசதியாக துறைமுகம் மேம்படுத்தப்படுகிறது. இவற்றுக்கான இலங்கை அரசு 150 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது. காங்கேசன்துறை மற்றும் காரைக்காலிடையே கப்பல் சேவை இயக்கப்படும் நிலையில் கப்பல் சேவையை பயன்படுத்துவோர் வசதி கருதி கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு விசேட சொகுசு தொடருந்து சேவை இடம்பெறும். பௌத்த யாத்திரிகர்கள் கூட படகில் இந்தியாவுக்கு சென்று புத்தகாயாவை சென்றடைய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். காங்கேசன்துறை காரைக்கால் இடையேயான இந்த படகு சேவையை இயக்குவது குறித்த திட்டங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் உதித்தது. இப்போதே அது சாத்தியமாகி உள்ளது. முதலில் சிதம்பரம் உள்ளிட்ட இந்து கோவில்களை தரிசிக்க யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இந்து பக்தர்களை அழைத்து செல்வதற்கான திட்டங்களை வகுக்கப்பட்டன. எனினும் விசேட சேவைகளை நடத்துவது அதிக செலவினத்தை ஏற்படுத்தும். எனவேதான் காங்கேசன்துறை மற்றும் காரைக்காலிடையே நிரந்தர கப்பல் சேவையை நிறுவ நான் முன்மொழிந்தேன் என நந்தகோபன் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் சேவைக்காக இலங்கையின் ஏனைய பகுதிகளிலிருந்து யாழ்ப்பாணம் வருவோர் தங்குவதற்கு யாழ்ப்பாணத்தில் ஏராளமான விடுதிகள் உள்ளன. ஜாழ் நகரிலிருந்து காங்கேசன்துறைக்கு 20 நிமிடங்களில் செல்ல முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கையிலிருந்து கப்பலில் காரைக்கால் செல்வோர் அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு 2 மணி நேரங்களிலும் சென்னைக்கு 8 மணி நேரங்களிலும் பயணம் செய்ய முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.